ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது அலாவுதீனின் மந்திர விளக்கும் சிறுகதையிலிருந்து பகுதி 8, மந்திரவாதியின் கதை. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைப்போமா. பகுதி 8, மந்திரவாதியின் கதை. கோபத்தில் அந்த குகையை மந்திரவாதி மூடிடுறான். ஒரு சமாதிக்குள்ளே சிக்கினது போல் இப்போ அலாவுதீனோட நிலைமை இருக்குது. இனி அவனோட உயிர் பிழைக்கவே பிழைக்காது. பசியிலையும் தாகத்திலையும் துடித்து சாக போகிறான். என்னை ஏமாத்துறதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு மந்திரவாதி நினச்சி அங்கேருந்து கிளம்புறான். ஆக்சுவலாக இந்த மந்திரவாதி மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவன். அவனுடைய உண்மையான பெயர் மூசா. எல்லா தீய குணங்களும் அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. மந்திர கலையில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம். 30 இயர்ஸ் கிட்ட தொடர்ந்து பலர்கிட்ட அந்த கலையை கற்றுக்கிட்டான். மந்திர கலையில் பயங்கரமான டேலண்ட்டோடு விளங்குறான். பயங்கர எக்ஸ்பர்ட் ஆகிடுறான். ஒரு புக்கில் மந்திர விளக்கை பற்றின ஹிண்ட்டை பார்க்குறான். அந்த விளக்கு கிடைச்சா உலகத்தையே ரூல் பண்ணலாம். நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா கிங்கும் நம்மளுக்கு கீழே தான் நடப்பாங்க. அதை வச்சு சாதிக்க முடியாததே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அந்த விளக்கு சீன நாட்டில் கொல்கோத் மலை குகையில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். சீன நாடு தான் சைனா. ரொம்ப மாதம் ட்ராவல் பண்ணி அந்த மலைப்பகுதியை அடையிறான். மந்திர விளக்கு எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறான். மந்திர பலகையில் உட்காந்து ஆராயிறான். அந்த விளக்கை எப்படி அடைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அந்த மந்திர விளக்கும் கருவூலமும் அலாவுதீனோட பேரில் இருக்குது. அவனை தவிர யாரும் அது பக்கத்தில் கூட நெருங்க முடியாதுங்கிறத கண்டுபிடிக்கிறான். அதனால தான் அலாவுதீனோட பெரியப்பா போல் நடித்து அலாவுதீனையும் அவனோட அம்மாவையும் ஏமாற்றுறான். மந்திர விளக்கு தன்னோட கைக்கு வந்ததுமே குகையை மூடிடணும், அலாவுதீன் அங்கேயே கிடந்து சாகணும் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரவாதியோட திட்டம். தன்னோட எண்ணம் நிறைவேறலைன்ன உடனே அந்த ஏமாற்றத்தில் அலாவுதீனை அங்கேயே மந்திர குகைக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு கதவை மூட செஞ்சுட்டு அந்த ஏமாற்றத்துடைய மொரோக்கோ நாட்டை அடைஞ்சிடுறான். இப்போ நம்ம குகைக்குள்ளே பார்ப்போம். அந்த குகைக்குள்ளேயே அலாவுதீன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கான். கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு கதறான். துன்பமே அவன் சின்ன வயசுலேருந்து பார்க்காததுனால இந்த துன்பத்தை தாங்கவே முடியல அவனுக்கு. தன்னோட கையை அப்படியே பிசையறான். அப்போ அந்த விரலில் வந்து அவன் மந்திரவாதி கொடுத்த மோதிரம் இருக்குது. அந்த மோதிரம் வந்து இவன் கையை பிசையும் போது அந்த மோதிரத்தில் பட்டு அந்த மோதிரத்தில் தேய்க்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. தேய்ச்ச அடுத்த செகண்ட் ஒரு பெரிய கருப்பான பூதம் ஒன்று அங்கே தோன்றுது. இடி போன்ற குரல் அந்த பூதத்துக்கு. உடனே அந்த பூதம் சொல்லுது, வானம் பூமி காற்று எல்லாம் எனக்கு அடிமை, ஆனால் நான் இந்த மோதிரத்திற்கு அடிமை. என்ன செய்யணும் சொல்லுங்கள், கட்டளையிடுங்க எஜமான் அப்படின்னு சொல்லுது. மற்ற நேரமாக இருந்தால் பூதத்தை பார்த்த உடனே அலாவுதீன் பயந்து கத்தி மயக்கம் அடைஞ்சிருப்பான். ஆனால் ஏற்கனவே அவனே மயங்கி சாகிற நிலைமையில் இருக்கிறதுனால பூதத்தை பார்த்த உடனே தன்னை காப்பாற்றுறதுக்கு தான் அது வந்திருக்குன்னு நினைக்கிறான். பூதமே, என்னை அந்த குகைக்கு வெளியே தூக்கி எப்படியாவது போயிடு அப்படின்னு சொல்கிறான். அடுத்த செகண்டே அவன் காலுக்கு கீழே பூமி பிளக்குது. மந்திரவாதி புகையை ஏற்படுத்தின அதே இடத்துக்கு வந்துடுறான் அலாவுதீன். பூதம் அவன் கண்களுக்கு தெரியலை. உயிர் பிழைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறான். கடவுளே, உன்னோட அருளே அருள், உனக்கு ரொம்ப நன்றின்னு கத்துறான். அவனுடைய நகரம் ரொம்ப தூரத்தில் தெரியுது. அதை நோக்கி வேகமாக நடக்கிறான். 3 நாளாக அவனை பார்க்காம அவங்க அம்மா பயங்கரமாக அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாதி ராத்திரி ஆகிடுது அலாவுதீன் அவன் வீட்டை நெருங்கிறதுக்கு. வீட்டு வாசல்லையே மயங்கி விழுந்துடுறான். அவனோட நிலைமையை பார்த்தவொடனே அவங்க அம்மா பதறி துடித்து ஓடி போய் அவனை தூக்கிட்டு வந்து படுக்கையில் கிடத்துறாங்க. மூஞ்சியில் தண்ணியை தெளிக்கிறாங்க. கொஞ்சம் நினைவு வருது அவனுக்கு. அம்மா ரொம்ப பசிக்குது அப்படின்னு முணகிறான். அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுக்குற சாப்பாட்டை பயங்கர பரபரப்பாக வேக வேகமாக ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றான். உடனே அவங்க அம்மா, அலாவுதீன் அவசரப்படாதப்பா, மெதுவாக சாப்பிடு, தொண்டையில் வந்து சாப்பாடு சிக்கிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு உனக்கு? ஏன் இத்தனை நாளாக ஆளை காணோம்? ஏன் இப்படி இருக்க? உங்கள் பெரியப்பா எங்கே? 2 பேருமா 3 நாளும் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அலாவுதீன் எதுவும் பேசாமல் தண்ணீரை குடிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு மாறுறான். உடனே, அம்மா, அந்த வஞ்சக கிழவன் என்னோடய பெரியப்பாவே இல்லை. அவன் நடித்து நம்மளை நல்லா ஏமாற்றிட்டான். அவன் ஒரு ரொம்ப கெட்ட
கெட்ட கொடிய மந்திரவாதி என்னோடய உயிரை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவனோட இடுப்பு பட்டையில் வச்சுருந்த பல வண்ண கற்களையும் எடுக்கிறான். அதுக்கு கீழே இருந்த விளக்கையும் எடுக்கிறான். இதுக்காக தான் அந்த கொடியவன் என்னை கொலை நினச்சிருக்கான். பல பழக்கிற இந்த வச்சு நான் விளையாடுறதுக்கு சிறுவன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அலாவுதீனோட அம்மா, மகனே, எப்படியோ அந்த மந்திரவாதிக்கிட்டேருந்து உயிர் தப்பி வந்திருக்க. அவனை பார்த்ததுமே எனக்கு டவுட்டாக இருந்தது. அவன் வஞ்சகங்கிறது அவன் கண்ணிலேயே தெரிஞ்சது. உங்கள் அப்பாவோட ஜாடை கொஞ்சம் கூட அவன்கிட்ட இல்லை. ஆனால் என்ன, தங்க காசை காட்டி நம்ம ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. கலப்பாக இருந்த அலாவுதீன் நல்லா தூங்க தொடங்கிட்டான். ஏன்னா எனக்கு சாப்பிட வேற செஞ்சதுனால அவனுக்கு பயங்கர தூக்கம் வந்துடுது. அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் தூங்குறான். தூங்கிட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் எழுந்திருக்கிறான். அம்மா, நான் இவ்வளோ நாள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துட்டேன். என்னோடய தப்பை நான் புரிஞ்சிட்டேன். இனிமேல் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன். எனக்கு இப்போ பசிக்குது, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். மகனே, நேற்று இருந்த கொஞ்சம் உணவை சாப்பிட்டுட்டேன். நீ நைட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாரு. நான் இப்போ நூல் நூற்று வச்சுருக்கேன், அதை போய் விற்றுட்டு வந்து ரொட்டி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அலாவுதீன், அம்மா, இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நூல் நூறுக்கு ராட்டினத்தை ஒரு மூலையில் போடுங்க. நான் கொண்டு வந்த விளக்கை விற்றா நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா, மகனே, நீ சொல்கிறது சரிதான். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி கிடச்சிருச்சு. நாளைய உணவிற்கு அந்த பழப்பழக்கிற கற்களில் உன்னை விற்போம், அது நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு அவங்க அம்மா என்ன சொல்லிகிட்டே அந்த விளக்கு எடுத்து பார்க்குறாங்க. அந்த விளக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி விற்றா இன்னும் நல்ல விலைக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டே அழுக்காக இருக்கிற அந்த விளக்கில் அவ சாம்பலை தூவுறாங்க. தண்ணீரை தெளித்து அதை நல்லா கைனால் தேய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேய்க்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் அதுலேருந்து ஒரு பெரிய பூதம் வருது. அவங்க அம்மாவை அந்த பூதம் வணங்குது. வானம், பூமி, காற்று எல்லாம் எனக்கு அடிமை. நான் அந்த விளக்கிற்கு அடிமை. உங்களுக்கு என்ன வேணும்னு கட்டளை இடுங்க, உடனே அதை நான் செய்கிறேன் அப்படின்னு இடி போன்ற குரலில் சொல்லுது அது. தொடரும்.